Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கப் அளவு கருப்பு கொண்ட கடலையை ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சிட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கேன். தண்ணியை கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட ரெண்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, கொத்தமல்லி புதினா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் இல்லைன்னா புளி தண்ணி ரெண்டுமே சேர்த்துக்கலாம். நான் கொண்டக்கல்ல வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலை அவிக்கும் போதே வந்து நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் 1/2 டீஸ்பூன் தான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான கொண்டக்கடலை சாட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.